ஹலோ பிரெண்ட்ஸ், நான் உங்க கன்னி பொண்ணு. என் சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய கில்மா உங்களுக்காக இருக்கு. லவ் யூ உமா. மறக்காம வீடியோவை புல்லா பாருங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கிராமம் தான் சித்தியின் ஊர். என் அம்மா வாங்கப்பட்ட இடம் மதுரை அருகே கிராமம். சித்தியை பார்த்து பல வருடங்கள் ஆகின்றன. அதனால் பார்க்க கிளம்பி போனேன். அழகிய ஊர், சிறிய கிராமம். சித்திடி வாடா, எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா என்றால் பாசத்துடன் சித்தி என்னை அணைத்து கொண்டாள். பிறகு சித்தி என்னை கூட்டிட்டு போய் நல்லா சாப்பிட வைத்து அழகு பார்த்தாள். நான் சாப்பிட்ட பிறகு சித்தப்பா வந்தவுடன் சித்தி என்னை பற்றி பேசிக் கொண்டே இருந்தாள். சித்தப்பா உன் புள்ளி ஆச்சு, நீயாச்சு கொஞ்சம் குலாவுங்க, நான் மாடிக்கு போறேன் என்று கூறிவிட்டு சித்தப்பா கிளம்பி போனார். சித்தி மடிப்பு சொருவிய சேலையை உருவி விட்டு சற்று தளர்ந்து போய் படுத்து கொண்டு என்னை வா அருகில் வந்து படு என்றாள். நான் போக சித்தி சின்ன வயதில் இப்படி படுத்து இருப்ப நான் தூக்கி என் மேலே படுக்க வைத்து கொள்வேன் என்றாள். நான் அப்படியா சித்தி என்றேன். சித்தி இப்போ கூட என்ன ஆச்சு என்று கூறி அவள் மேல் படுத்து கொண்டேன். சித்தி சிரித்தாள். நான் ஏன் சித்தி என்று கேட்க இல்லட்டா? அப்போ சின்ன பையன் இப்போது பெரிய ஆள் மேல் படுத்து இருப்பது போல் இருக்குட்டா என்றாள். நான் வலிக்குதா என்று கேட்க இல்லட்டா, அப்படியே தூங்கு என்றாள். நான் சற்று சரிந்து தூங்க ஆரம்பித்தேன். சித்தி எந்த குறையும் இல்லாமல் என்னை தனது அணைத்து கொண்டாள். பிறகு நான் அவள் அரவணைப்பில் இரவு தூங்கிக் கொண்டு இருந்தேன். காலையில் சித்தப்பா வேலைக்கு போனது கூட தெரியாமல் தூங்கிக் கொண்டு இருந்தேன். சித்தி 10 மணிக்கு எழும்பி காப்பி குடிக்க வைத்தாள். பிறகு சித்தி நான் டிவி பார்த்து கொண்டு இருந்தேன், வந்து என்னை பார்த்து சிரித்தாள். ஏன் என்று கேட்க சித்தி கடைக்கு போயிட்டு வரியா என்று கேட்டாள். நானும் சரி என்று சொல்லி என்ன வாங்கி வர வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவள் என்னிடம் எதுவும் சொல்லாமல் பேப்பரில் எழுதி தந்தாள். இந்த பேப்பரை கடையில் கூட அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்றால் நானும் சரி என்று பிரித்து கூட பார்க்காமல் கடைக்கு சென்று விட்டேன். கடைக்காரர் பொருட்கள் வைக்கும் போது என்னை பார்த்து நக்கலாக சிரித்தார். அப்போது எனக்கு புரியவில்லை. பின்பு பொருட்களை வாங்கி வீட்டிற்கு வந்துவிட்டேன். சரி, அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு உள்ள திறந்து பார்க்கலாமுன்னு பார்த்தா பாலானது இருந்துசு. சித்தி என்னது இதெல்லாம் அப்படின்னு சித்தியை கேட்டேன். சிரிச்சுக்கிட்டே, சித்தி உனக்கு இதெல்லாம் தெரியாது, நீ சின்ன பையன்னு சொன்ன. நானும் மனசுக்குள்ள நானா சின்ன பையன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சித்திய பார்த்து சிரிச்சேன். சித்தியோ இவனுக்கு எல்லாம் தெரியும் போலவே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழகா வைக்கப்பட்டா. பிறகு மதியம் எழுப்பி சித்திடி சாப்பிடு, சாயங்காலம் ஆனதும் ஆற்றிற்கு போலாம் என்று கூறினாள். நான் சரி என்று கூறி சாப்பிட்டு முடித்ததும் ஓர் 5 மணிக்கு சித்திடி வாடா போலாம் என்று கூறி ஆற்றங்கரைக்கு கூட்டி போனாள். பிறகு சித்தியும் நானும் ஆற்றங்கரையில் வெகு நேரமாக குளித்து கும்மாளம் போட்டோம். நேரத்தை சற்றும் கவனிக்கவில்லை. இரவு வேலை ஆகிவிட்டது. சித்தப்பா தேடுவார் என்று பதட்டத்தில் இரத்துணிகள் கூட மாற்றாமல் வேகமாக சென்றோம். இரவு நேரம் என்பதால் குளிர் காற்று பயங்கரமாக அடித்தது. சித்தி குளிர் தாங்காமல் என்னை இறுக்கி கட்டி கொண்டாள். எனக்கும் அந்த குளிரில் உருமாதிரி ஆகிவிட்டது. இது என்ன ஒரு வித்தியாசமான உணர்வாக இருக்கே, ஆனா நல்லா இருக்கே என்று சந்தோஷமாக வீட்டிற்கு வந்தேன். விடு வந்தவுடன் சித்தி வேகமாக வீட்டிற்குள் சென்று சித்தப்பாவுக்காக தயாராகி கொண்டு இருந்தாள். ஆஹா, கடையில் வாங்கியது பயன்படுத்த போறாள் என்று மனசில் நினைத்து கொண்டு என் அறைக்கு சென்றேன். பிறகு வெகுநேரம் ஆகியும் சித்தப்பா வரவில்லை. போன் செய்து கேட்கும் போது அவர் நண்பருடன் பார்ட்டியில் இருப்பதாகவும் நாளை காலை தான் வருவேன் என்று சித்தப்பா கூறினார். சந்தோஷமாக இருந்த என் சித்தியின் முகம் வாடிப்போனது. பல ஆசைகளுடன் சித்தி தயாராக இருந்தால் ஆனால் சித்தப்பா ஏமாத்திவிட்டார். ஆகா, இதுதான் சரியான வாய்ப்பு என்று சித்திக்கு தேவையான அனைத்தையும் அவளுக்காக அன்று இரவு முழுவதும் செய்து சந்தோஷப்படுத்தினேன்.